தேவ தயவும் தேவனோட ஆசீர்வாதம் என்ற தலைப்பில் பேசி வருகிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நம்மை குறித்த தேவனுடைய நினைவுகள் அனைத்தும் ஆசீர்வதிக்கிற நினைவுகளை தவிர ஒரு நினைவுகள் கூட நம்மை குறித்த கெட்ட நினைவுகள் கிடையாது. எரேமியா 29:11 சொல்கிறார், உங்களுக்கென்று வகுத்து வைத்திருக்கும் திட்டங்களை நான் அறிவேன், அவைகள் கேடு விளைவிக்கிற திட்டங்கள் அல்ல, வளமான எதிர்காலத்தையும் நல்வாழ்வையும் கொடுக்கிற நல்வாழ்வின் திட்டங்களே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இருக்கு, தேவன் நமக்கென்று வகுத்து வைத்திருக்கிற திட்டங்கள்லாம் நல்வாழ்வின் திட்டங்கள் தான். பிள்ளைகளுக்காக நிறைய நல்வாழ்வின் திட்டங்களை வகுக்கிறோம், பிள்ளைகளுக்கு இது செய்யணும் அது செய்யணும், பிள்ளைகளை இப்படி வாழ வச்சாரன்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம நினைக்கிற அநேக காரியங்களை நம்மால் செய்ய முடியல. ஏன்னா அப்படிப்பட்ட திராணி உள்ளவர்கள் நம்ம கிடையாது, நம்ம சர்வ வல்லவர்கள் கிடையாது. ஆனால் தேவன் ஒரு காரியத்தை நினைக்கிறார் என்றால் அவர் எதை நினைக்கிறாரோ அதை நினைக்கிறதை செய்து முடிக்க அவர் வல்லவராகவும் இருக்கிறார். அவருடைய ஒரு வார்த்தை கூட தரையிலே விழுவதில்லைன்னு சொல்லுகிறது இல்லையா. நம்மை குறித்த பெரிய பெரிய திட்டங்களை, நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். அவர் வகுத்து வைக்கிறதுனால தானாகவே ஆட்டோமேட்டிக்காக அவரோட வாழ்க்கையில் வந்து பழிச்சிராது. அவர் வகுத்து வச்சிருக்கிறாரு, அவர் நினைச்சா கொடுத்துருவாரு, அவர் சர்வ வல்லவர் தானே, அவரால் கூடாது ஒன்றும் இல்லை, தெய்வம் கொடுத்தா கூரையை பிச்சுட்டு கொடுத்துரும், அதனால் நான் எப்படினாலும் வாழ்வேன். அப்படி வாழ்வது கிடையாது. நம்முடைய சரியான கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். தேவன் எப்படி நம்மை நடத்துகிறாரோ அந்த வழியிலே போயிட்டோம் என்றால் நிறைவாக வெற்றிகரமாக வாழ முடியும். எபேசியர் திருப்போம், எபேசியர் 2:11 ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புரஜாதியராயிருந்து மாம்சத்தில் கையினால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கையில்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவரற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்குன்பாக அவனுடைய வாழ்க்கை எத்தன்மை உள்ளது என்பதை இந்த 12 சொல்லுகிறது. 11:12 எப்படி இருந்தால் அவனுடைய வாழ்க்கை முறை என்ன என்பதை குறித்து பேசுகிறது. அவனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து இல்லை என்றால், தேவன் இல்லை என்றால் ஒரு சிறந்த வாழ்க்கையே, ஒரு மேலான வாழ்க்கை உங்களால் வாழவே முடியாது. ஒரு கிறிஸ்து இல்லை என்றால் ஒரு பரிதாபமான வாழ்க்கை தான் உங்களால் வாழ முடியுமே தவிர, தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்க அந்த கற்பனை கட்டாத வாழ்க்கையை வாழ்வதுங்கிறது சாத்தியமற்ற காரியம். அப்படி கற்பனை கட்டாத வாழ்க்கை வாழ்வதற்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இருதயத்தை திறந்து வாயை திறந்து ஆண்டவராய் இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், எனக்காக சிறுவில மறித்தேன், 3 உயிரில் எழுந்திருத்தேன், நீ என் ஆண்டவர் என்பதை அறிக்கையிடுகிறேன்னு சொன்னேன் என்றால் ஒரு புதிய வாழ்வு, ஒரு வெற்றி வாழ்வோட வாழ்க்கையில் உண்டாக ஆரம்பிக்கும். நான் 12 திரும்பி வாசிக்கிறேன், கவனிப்போம். அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவற்றவர்களாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னே தூரமாக இருந்தோம், எதற்கு தூரமாக இருந்தோம்? இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு, இஸ்ரவேலின் சுதந்திரத்துக்கு தூரமாக இருந்தோம், வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு தூரமாக இருந்தோம், நம்பிக்கையில்லாதவர்களாக இருந்தோம், தேவனற்றவர்களாக இருந்தோம். வேதம் சொல்லுகிறதே இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து வேணும், எல்லாம் புதிதானே. இந்த பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகணும்னு சொல்லும் பொழுது வெறும் பாவ வாழ்க்கை மட்டும் ஒழிந்து போகலை, முன்னாடி தேவன்றவர்களாக இருந்தோம் அது ஒழிந்து போயிடுச்சு, முன்னாடி நம்பிக்கைற்றவர்களாக இருந்தோம் அது ஒழிந்து போயிடுச்சு, வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியராக இருந்தோம் அது ஒழிந்து போயிடுச்சு. இப்போ இவையெல்லாம் ஒழிந்து போய் ஒரு வெற்றியுள்ள, ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான சாத்திய கூறுகள் நமக்கு உண்டாக இருக்கிறது. அது குறித்து சொல்லும் பொழுது 12 வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர், உடன்படிக்கைக்கு அந்நியர்னு சொல்லலை, வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியருங்கிறார். ஏன் அது வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைன்னு சொல்கிறார் என்றால், இந்த உடன்படிக்கை முழுவதும் வாக்கு தத்தம் நிறைந்த உடன்படிக்கை. பழைய பாட்டில் நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கையில் வாக்கு தத்தமும் இருக்கமும் சாபமும் இருக்கும், தண்டனையும் இருக்கும் ஆசீர்வாதம் இருக்கும். இந்த புது உடன்படிக்கைங்கிறது வாக்கு தத்தம் மட்டும்தான் நிறைந்த ஒரு உடன்படிக்கை, தண்டனை இல்லாத ஒரு உடன்படிக்கை. தண்டனை சிலுவையில் முடிஞ்சிருச்சு, நமக்கு வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு இயேசுவின் மேல் விழுந்துருச்சு, இப்போ நமக்கு வருகிறதெல்லாம் என்னது? வாக்கு தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் உண்டாயிருக்கிறது. ஆசீர்வாதம் அதான் பேசி வருகிறோம், தேவதயவும் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்றால் உன்னதத்திலிருந்து ஒரு மனிதனோட வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற ஒரு பலன், தெய்வீகமான ஒரு ஆற்றல். வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கை என்றால் என்ன? இந்த வாக்கு தத்தமான உடன்படிக்கை கீழாக ஆசீர்வாதம் இருக்கிறது. நான் வெற்றி பெறுவதற்கு, தலை தூங்குவதற்கு தேவையான
அனுகூலங்கள்லாம் இந்த உடன்படிக்கையில் இருக்கிறது என்பதை ஒரு மனிதன் புரிந்து கொண்டான் என்றால் அவன் அதே மாதிரி தொடர்ந்து வாழ மாட்டான். இன்றைக்கி ஏன் கிறிஸ்தவர்கள் நிறைவில வெற்றியில் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியவில்லை என்றால் வாக்குத்தத்தின் உடன்படிக்கை கீழாக தான் இருக்காங்க. ஆனால் உடன்படிக்கைன்னு என்னன்னு தெரியாது. அது வெறும் உடன்படிக்கைன்னு சொல்லலைங்க, வாக்குத்தத்தின் உடன்படிக்கை. ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு யாக்கோபு தேவன் பண்ணார் இல்லையா, அந்த நல்வாழ்வின் உடன்படிக்கைக்கெல்லாம் நாம் முன்னாடி அந்நியராக இருந்தோம். இப்போ 13 வசனம், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது. ஆங்கில பைபிள் ரொம்ப நல்லா இருக்கும், பட் நவுன்னு ஆரம்பிக்கும், ஆனால் இப்பொழுதோ. முன்னாடி இந்த வாக்கு தத்தம், இந்த ஆசீர்வாதம், இந்த அனுகூலங்களுக்கெல்லாம் அது எங்கே இருந்துச்சு, நாம் எங்கே இருந்தோம், முன்னே தூரமாயிருந்த நாம், ஆனால் இப்பொழுதோ, இப்பொழுதோ சமீபமாயிட்டீங்க. ஒன்னா அந்த வாக்கு தத்தமும் ஆசீர்வாதங்களோட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்க இல்லையா. இப்ப வாழ்க்கையில எல்லா காரியங்களும் மாற வேண்டும், சுகம் மாற வேண்டும். சுகம் மாறும்னா வியாதியிலிருந்து சுகம் உண்டாக வேண்டும், தாழ்ச்சியிலிருந்து நிறைவு உண்டாக வேண்டும், பற்றாக்குறையிலிருந்து நல்வாழ்வு உண்டாக வேண்டும். ஏன்னா வாக்குத்தத்தின் உடன்படிக்கை அந்நியர்கள் கிடையாது, வாக்குத்தத்தின் உடன்படிக்கை சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். தேவன் அற்றவர்கள் கிடையாது, தேவன் உள்ளவர்கள். நம்பிக்கை இல்லாதவர்கள் கிடையாது, நம்பிக்கை உள்ளவர்கள். நம்பிக்கைன்னு என்ன, நன்மை வரும் என்று சந்தோஷத்தோடு உறுதியாக எதிர்பார்க்கிற மக்கள். முன்னாடி நன்மை வரும், வெற்றி பெறுவோம், ஜெயிப்போம், வாழ்க்கையில் மேலாகவும் கீழாக மாட்டோம், தலையாகவும் நம்ப முடியல. ஏன், வாக்குத்தத்தம் இல்லை, உடன்படிக்கை இல்லை. இப்போ உடன்படிக்கை இருக்கிறபடினால, வாக்குத்தத்தம் இருக்கிறபடினாலே சந்தோஷத்தோடு நிச்சயமாகவே நன்மை நடக்கும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இருக்கா, இருக்குன்னா உடன்படிக்கை விளங்கிருச்சுன்னு அர்த்தம். வாக்குத்தத்தின் உடன்படிக்கை குறித்த வெளிச்சம் உங்களுக்கு உண்டாயிடுச்சுன்னு அர்த்தம். சாத்தியம் இல்லை, வாய்ப்பே இல்லை, எவ்வளவே யோசிச்சு பார்த்தா கூட முன்னேற முடியுமா தெரியல, அப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். அப்படி நம்பிக்கை இருந்ததென்றால் வாக்குத்தத்தின் உடன்படிக்கை குறித்த உங்களுக்கு வெளிச்சம் உண்டாயிருக்குன்னு அர்த்தம். புரியுதா இல்லைங்களாங்க, அது வெறும் உடன்படிக்கைன்னு சொல்லலை, வாக்குத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியராக இருந்தோம். அந்நியர் சொல்லுது இல்லையா, அந்நியர் என்றால் அந்த 19 வசனத்தில் அதே அந்நியருங்கிற வார்த்தை, அதே வார்த்தை இருக்கும். ஆகையால் நீங்களே அந்நியரும், அந்நியருங்கிற வார்த்தை ஆம்பிளிஃபைட் பைபிள் இங்கே சொல்லும் பொழுது நோ லாங்கர் அவுட்சைடர் ஆஃப் காட்ஸ் வே இருக்கும், நோ லாங்கர் அவுட்சைடர் ஆஃப் காட்ஸ் வே இருக்கும். தேவனோட வழிகளுக்கு நீங்க அவுட்சைடர் கிடையாது, இப்ப இன்சைடர் இல்லையா, முன்னாடி அவுட்சைடர், இப்போ இன்சைடர். வாக்குத்தத்தம் இல்லாதவர்களாக இருந்தோம், இப்போ வாக்குத்தத்தங்களெல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்று இருக்கிறது. முன்னாடி தேவனற்றவர்களாக இருந்தோம், இப்பொழுது தேவனுடையவர்களாக இருக்கிறோம், அவர் நமக்கு தேவனாக இருக்கிறார். நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம், ஹோப்லெஸ்ஸாக இருந்தோம், இப்போ ஹோப்ஃபுல்லாக இருக்கும். ஹோப்லெஸ்ஸாக இருக்கா, ஹோப்லெஸ்ங்கிறாங்க இல்லையா, நம்ம ஹோப்லெஸ் கிடையாது, ஹோப்ஃபுல்லாக இருக்கிறார்கள். ஹோப்லெஸ்னா நம்பிக்கையே இல்லைங்கன்னா, நம்பிக்கையில்லாத சூழ்நிலையிலையும் உங்களுக்கு ஹோப் இருக்கணும். ஏனென்றால் அந்த உடன்படிக்கை அப்படிப்பட்ட உடன்படிக்கை, சாத்தியம் இல்லை, வாய்ப்பு இல்லாத காரியங்களை உங்களுக்கு வாய்ப்பாக்கி உருவாக்கி கொடுக்கறதா இந்த வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, இந்த உடன்படிக்கை அறிந்தேன், முதல்ல ரசிக்கப்பட்டேன், ரசிக்கப்பட்டனா உடன்படிக்கைக்குள்ளே வந்துட்டேன், போக போக உடன்படிக்கைனா என்னன்னு தெரிய ஆரம்பித்தேன். இந்த வாக்கு தத்தமான உடன்படிக்கைக்குள்ள ஆசீர்வாதம் இருக்குன்னு அறிந்து கொண்டேன். ஏன்னா இது உடன்படிக்கை இல்லை, வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கை. வாக்கு தத்தம்னா என்னங்க, வாக்கு தத்தம்னா என்னங்க, வாக்கு தத்தம்னா ஆசீர்வாதங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்குறான்னு என்ன அர்த்தம், ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறான். வாக்கு தத்தம்னா அந்த கிரேக்க வார்த்தையில் ஈலோகியாங்கிற வார்த்தை, ஈலோகியா, ஈலோகியா என்றால் நல்லதை பேசுறதுன்னு அர்த்தம். உங்களை பார்த்து ஆண்டவர் நல்லா ஒன்று பேசுனா என்ன அர்த்தம், ஆசீர்வாதம். வாக்கு தத்தங்கள்லாம் நல்லது அப்படித்தானே, அப்படிலாம் இந்த உடன்படிக்கைங்கிறது வாக்கு தத்தம் நிறைந்த ஒரு உடன்படிக்கைன்னா ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு உடன்படிக்கை. இது என்ன என்று அறிந்த உடனே எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சு, வெளியே உடனே வரலை, உள்ள வந்துச்சு. உள்ள என்ன வந்திருக்கிறது யோசிக்க யோசிக்க வெளியே மாற்றம் வந்துச்சு. மாற்றம் வரணுமா, நிறைவில் வாழணுமா, வெற்றியில் வரணுமா, முதல்ல எங்கே வரணும், உள்ள வரணும். நான் அவுட்சைடர் கிடையாது, இன்சைடர். வாக்கு தத்தங்களுக்கு வெளியே இல்லை, வாக்கு தத்தங்களுக்கு உள்ள இருக்கேன். நம்பிக்கை இல்லாதவன் கிடையாது, நிச்சயமா நம்பிக்கையுள்ளவன். இதை சிந்திங்க, வாக்கு தத்தம்னா என்ன, உடன்படிக்கைன்னு என்ன, இந்த உடன்படிக்கையை வாழ்க்கையில் எப்படி அபியாசப்படுத்துறன்னு நினைச்சிங்கன்னா
உங்களுக்கு எதிர்காலம் ரொம்ப தூரமாக இல்லை, பக்கமாக இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப தூரத்தில் இல்லை. அதாவது நம்முடைய எதிர்காலம் நம்முடைய சிறந்த வாழ்க்கை பின்னாடி இல்லைங்க, கொஞ்சம் முன்னாடி இருக்கு. அவ்வளோதான், ரொம்ப 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 முன்னாடி இல்லை, கொஞ்சம் முன்னாடி இருக்குது. எவ்வளோ தூரம்? ரொம்ப பக்கமாக தான் இருக்குது. பக்கத்தோட சொல்லுங்கள், என்னுடைய நல்வாழ்வு எதிர்காலம் கடந்த காலத்தில் இல்லை, மிகவும் அருகிலே, ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது. ஆமென். பக்கமாக இருக்கு. எவ்வளோ பக்கமாக இருக்கு? ரொம்ப எடுக்கிற அளவுக்கு கையை நின்று எடுத்துக்கலாம், அவ்வளோதான். என்ன இந்த உடன்படிக்கை? அப்படிப்பட்ட உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை முழுக்க முழுக்க வாக்கு தத்தங்கள்லாம் முத்திரிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. யாருக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். வாக்கு தத்தம் யாருக்குள்ள இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கீங்க, வாக்கு தத்தம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்குன்னா எல்லாம் இங்கே இருக்கு, எல்லாம் ஒரே இடத்துக்கு தான் வாழ்றீங்க. வெற்றியும் உங்களுக்குள்ள தான் இருக்கு, நிறைவு உங்களுக்குள்ள. பக்கத்தை போய் கையை நீட்டி எடுக்கிறது மட்டும்தான் வேலை. ஆபிரகாமை தேவன் அழுக்கிறார். எடுத்தவொடனே ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன முதல் வார்த்தை, ஆபிரகாமை தேவன் ஆசீர்வத்து. அதான் வாக்கு தத்தம். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த முதல் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வத்து. ஆசீர்வத்துனா என்ன செய்வன் சொல்கிறார் மக்களுக்கு? இந்த ஆசீர்வாதம் என்ன தெரியாதுங்க, உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த கல்யாண வீட்டில் போனீங்கன்னா இப்போதான், இப்போ பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் ஆசீர்வதிங்க சொன்னோடனே வருவாங்க, வரிசையாக சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட்டு வரிசையாக ஒரு சிலுவையை போட்டு போவாங்க, தெரியுமா? நம்ம ஊர் பக்கம்ல, குறிப்பாக அந்த நாகர்கோயில் திருநெல்வேலி பக்கம்லாம் போனீங்க வச்சுங்களேன், வர்றவங்கெல்லாம் சிலுவையை போடுவாங்க, சொந்தக்காரங்களாம் ஜெபம் பண்ணிட்டு வாங்கம்மாங்க. நான் முத முத இடமே பண்ண போகிறாங்கன்னு எட்டி பார்த்தேன் நான். நான் எனக்கு அந்த ஆர்வம் ஒன்று ஒன்று எப்படி செய்கிறாங்கன்னு எல்லாம் எட்டிப்படி போனால், ஒவ்வொருத்தனா போனால் இவ்வளோ சிலுவையை போட்டு வந்தான். அது ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா அவங்கள பார்த்து நல்ல வார்த்தை சொல்லணும். இதாச்சும் நல்ல வார்த்தை. தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன முதல் வார்த்தை, அவனை ஆசீர்வத்து, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அது ஆசீர்வாதம். அந்த வாக்குத்தத்தின் உடன்படிக்கைக்கு முன்னாடி அந்நியர் நம்ம. இப்போ சமீபமாயிட்டீங்கன்னு அர்த்தம். அது ஆபிரகாமுக்கு சொன்னாருன்னு சொல்லலைங்க, அது எனக்கு சொன்னார் ஆண்டவர். இன்னைக்கு நடுவில் நான் கனவுல வந்து ரெண்டு அப்படியே பிரத்யட்சமாக காட்சி அழுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன். அப்படின்னா எப்படி இருக்குங்கிறீங்க? எப்படி இருக்குங்க? அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாருங்க. அந்த வாக்கு தத்துக்கு முன்னாடி அந்நியர், இப்போ அந்நியர் இல்லை, சமீபம் ஆயிட்டோம். அவனுடைய மகன் ஆண்டவர் சொன்னா, இந்த வாக்கு தத்து உனக்கும் இல்லை, உன் சந்ததியோட போகும். அவனுடைய மாம்ச சந்ததி ஈசாக்கு. ஈசாக்கு தேவன் எடுக்கிறார். எடுத்து ஒரு பஞ்சத்துக்குள்ளேயே அவன் போறான். அப்போ அந்த பஞ்சத்திலையும் கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அந்த வாக்கு தத்துக்கு முன்னாடி அந்நியர், இப்போ அந்நியர் இல்லை, இப்போ சுதந்திரவாளி. ஏன் அதெல்லாம் சொல்கிறேன்னா, உங்க மைண்டுக்குள்ளே போகணும். நான் யார், எப்படி வாழ்கிறவன், எப்படி ஜெயமாக வாழக்கூடியங்கிற எண்ணம் மனதை ஆதிக்கம் செலுத்தும் போது கைக்கு வந்துடும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கின்னு இருக்கு பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட மனுஷன்தான். நான் யார்? வாக்கு தத்துவத்துக்கு அந்நியன் கிடையாது, வாக்கு தத்துவத்துக்கு சுதந்திரவாளி இல்லையா? இதைத்தான் கர்த்தர் சொன்னார், உன் தேவனாய் கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை. என்ன உடன்படிக்கையை? வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல பணத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் என்று நினைச்சு பார்க்கணும். நீங்க பணக்காரன் இருக்கனால கத்தருக்கு வந்து கோபம் அடைய மாட்டாரு. நீங்க எங்கேயாவது பென்ஸ் கார்ல வரீங்க, என்னப்பா நீ பென்ஸ் கார்லயா வர, என்னப்பா நீ ஒரு 800 வாங்கினா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், பென்ஸ்ல வரலாமாப்பா. கத்தர் அப்படின்னு நினைக்க மாட்டார். பென்ஸ் காரனா சின்ன டாப்பா, பென் சரி 800 சின்ன டாப்பா, பென்ஸ் காரனா பெரிய டப்பா. ஆண்டவருக்கு வந்து முதல்ல சின்ன டப்பாலாம் வந்தான், இப்போ பெரிய டப்பாலாம் வர்றான். அப்படி தான் ஆண்டவர் பார்ப்பாரு. ரெண்டுமே தகர டப்பா தாங்க. ஆண்டவரை பார்த்தவங்க முன்னாடி சின்ன தகர டப்பாலாம் வந்தான், இப்போ கொஞ்சம் பெரிய தகர டப்பாலாம் வர்றான். ஆண்டவருக்கு என்ன பற்றாக்குறையாங்க? நீங்கள் பணக்காரனாவோ செல்வந்தனாக இருக்கிறத கத்தருக்கு வந்து எந்த விதமும் ஆட்சேபனும் கிடையாது. ஏன்னா நீங்கள் அப்படி வாழ வேண்டுங்கிற திட்டம் போட்டதே அவர் தான். ஆனால் என்ன சொல்ற, நீ வாழ்ந்துக்க, நல்லா நிறைவாக வாழ். யாராவது பாட்டு எப்படி வாழ்கிறீங்க, எப்படி இப்படி இருக்கீங்க, ஜெயமாக இருக்கீங்க கேட்டால் என்ன கொஞ்சம் நினைச்சு பாருன்னு. நான் தான் உனக்கு இதெல்லாம் செஞ்சேன், தேவனோட தயவு, தேவனோட ஆசீர்வாதம், தேவனோட அனுகூலங்கிறது இதை மட்டும் கொஞ்சம் நினைச்சு பாருவேன்னு. என்ன தெய்வங்க அவரு, எல்லாம் செஞ்சிரு, உன ஒன்றும் செய்வானா, கொஞ்சம் நினைச்சு பாருவேங்கிறாரு. இது நினைக்கிறது கஷ்டமா? அதுதான் அந்த வாக்கு தத்தமே. இது நிறைவான ஒரு வாழ்க்கை கொடுக்குற வாக்கு தத்தம். திரும்பி இந்த மசன் எடுங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கணுமா? ரெண்டு தீமித்து எடுங்க. ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள்லாம் இன்னைக்கு நம்ம அந்நியர்கள் கிடையாது,
முன்னாடி அந்நியர்கள், இப்ப சுதந்திரவாதிகள். அதுக்கு சொந்தக்காரங்க ரெண்டு தீமத்தையும், ரெண்டு தீமதி இரண்டாம் அதிகாரம் 15 வசனம், நீ வெக்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாய் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ஆங்கில பைபிள் நல்லா இருக்கும், ஸ்டடி எடுத்தவொன்னே ஸ்டடின்னா இருக்கும். இந்த ஜாக்கிரதையாரு, உன்னை தேவனுக்கு முன்பாக சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாய் இருக்குன்ற இல்லையா, ஆங்கில பைபிள் எடுத்தவொடனே எப்படி ஆரம்பினா ஸ்டடி இருக்கும். இது என்னது, உடன்படிக்கையின் சாராம்சங்கள் நிறைந்த ஒரு புத்தகத்தம் இல்லையா. இந்த உடன்படிக்கை வாழ்க்கையில் நிறைவேறணுமா, நிறைவேறணுமா, முதல்ல என்ன செய்யணும், படிங்க. உங்கள் சொத்து பத்திரம், நல்வாழ்வின் பத்திரம், எப்படி வாழணும், எப்படி நிறைவாக இருக்கணும், யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. இதிலிருந்து சொன்னால் கேளுங்க. இதுலன்னு சொன்னார்னா பழைய உடன்படிக்கையிலேருந்து ஏதாச்சும் நியாயப்பிரமான தண்டனை வரும்னு போதிக்கூடாது. என் பையன் நேற்று ஓசியா புத்தகம் படிச்சிருக்கேன், ஒருத்தன் ஓசியா புத்தகம் நமக்கே வழங்காது, அவனுக்கு என்ன வழங்க போதுங்கிறேன். ஓசிய புத்தகத்தை படிச்சுட்டு அது ஏதோ ஒரு வசனம், என்ன வசனம்டா ஜேசனு, உன்னுடைய பெற்றவளை கடிந்து கொள்ளு, இதில் வசனம் ஒன்று இருக்கு. ஓசிய புத்தகத்தை அம்மா அண்ணமே உன நான் கடிந்து கொள்ளுவேன், ஏன்னா பைபிள் சொல்லியிருக்குன்றிருக்காங்க. ஓசிய புத்தகம் எடுத்தவொன்னே அவ்வளோ தூரம்னா போகக்கூடாது, நீங்கள் ஒன்றுமே விளங்காது. அப்படி போய் அங்கேருந்து அங்கேருந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சத்திய வசனத்தை பகுத்து போதிக்கிற ஆள் கிடையாது. அது புதிய உடன்படிக்கையா, தேவன் யாரை பார்த்து சொன்னார், எதுக்கு சொன்னார், தண்டனையின் கீழே இருக்கிற மக்களுக்கு தேவன் சொல்கிறார் அந்த, அது வேற இல்லையா. நான் சொன்னது வேணாங்க, அதனால தான் ஏதாச்சும் ஒரு இடத்த சொல்லக்கூடாது. முதல்ல முதல்ல என்ன செய்யுங்க, படிங்க. முத முதல் எனக்கு ஒரு செல்ஃபோன், ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க. கால் வருது எடுக்க தெரியல. முத முத சிம் கார்டை போட்டு சரவணா ஹோட்டலில் உட்காந்துருக்கேன், ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரில. ஏன்னா நம்ம இதை ரெண்டு பட்டன் இருக்குது, அந்த பட்டனை காண ஒரே ஸ்க்ரீனாக தான் இருக்குது. இது இப்படி தானே மேலே அவருக்கு எஸ்எம்எஸ் போயிடுச்சு, இப்படி மேலே தன வரிசையாக 5 எஸ்எம்எஸ் வந்துருச்சு. நான் இப்போ பண்ணுறேன் மேலே போனால் எஸ்எம்எஸ்ஸாக போகுது. திரும்பி என்ன பண்ணுறேன்னு தெரில. சரி வம்பு நேரவே ஒரு கடையில் கேட்டேன், இது எப்படி எடுக்கிறேன்னு சொல்லுங்கன்ட்டு. அந்த ஆள் இப்படி எடுத்து விடுங்க, இப்படி சொன்னால் எடுத்து வருண்டார். யூஸ் பண்ணாதானுங்க தெரியும், நேராக ஃப்ளிப்கார்ட்லேருந்து நேரம் ஆன்லைன்லேருந்து வந்துருச்சு அப்படியே. அதுக்கப்புறம் இது இது வந்து வம்பு, ஒன்று ஒன்றா யார்ட்டையும் கேட்க முடியுமா, நேராக போய் நெட்டை ஆன் பண்ணி இந்த மொபைலை எப்படி பயன்படுத்தணும்னு 10 நிமிஷம் படித்தேன். இந்த மொபைலில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு ஒரு 10 நிமிஷம் படித்தேன். படித்ததுக்கப்புறம் யார்ட்டையும் நான் கேட்கல. நமக்கு இது வந்து பெரிய வாக்கு தத்தங்கள் நிறைந்த ஒரு காரியம். முதல்ல என்ன செய்யணும், படிக்கணும். இதெல்லாம் அவருடைய நல்வாழ்வுக்காக கொடுக்கலங்க, நம்முடைய நல்வாழ்வுக்காக. சில சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் ஆம்பிளிஃபைட் பைபிள் இருக்குறாங்க, எங்கள் வீட்டில் மெசேஜ் பைபிள் இருக்குது, எங்கள் வீட்டில் லிவிங் பைபிள் இருக்கா, இருக்கட்டும். அதெல்லாம் என்ன செய்யுது, எங்கள் வீட்டில் இருந்த மெசேஜ் பைபிள் இருக்குல்ல, எங்கள் தாத்தா வெள்ளக்காரங்காலத்தில் என் தாத்தா ஒரு பைபிள் வச்சுருந்தோம், அதெல்லாம் இருக்கு, இரண்டு போட்டோம், இருக்கட்டுங்க. என்ன அதனால் என்ன, படிக்கிறீங்களா, நேரம் செலவழிக்கிறீங்களா, அப்படின்னா நீங்கள் ஜெயமாக இருக்கிறது நிச்சயமான காரியம்னு அர்த்தம். நான் செஞ்ச முதல் காரியம் தாங்க, ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில் ப்ரொடக்ஷன் கெமிஸ்டாக இருந்தேன் முத முத. எங்கள் நைட் ஷிஃப்ட்டு தான் போவேன், நைட் ஷிஃப்ட்டு இல்லாட்டா டே ஷிஃப்ட்டு போவேன். நைட் ஷிஃப்ட்டும் டே ஷிஃப்ட்டு போனோம்னா நிறைய படிக்கிறதுக்கு நிறைய நேரம் இருக்கும். நாங்கள் ஒரு 3 பேர் தான் அந்த செக்ஷனை நாங்கள் தான் பார்ப்போம், 3 சூப்பர்வைசர் இருப்போம். நைட் ஷிஃப்ட்டு போனோம்னா 2 மணி நேரம் தான் வேலை பார்க்குறது மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம். நைட் ஷிஃப்ட்டு விடிய விடிய முடிச்சிட்ருக்கூடாது இல்லையா, 2 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி பகல்லே நாங்கள் வேலை பார்த்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம் எல்லாமே. 1 மணி எழுதி உட்காந்து பைபிள் படிப்பேன், நைட்டு உட்காந்து ஸ்டாஃப் ரூமில் உட்காந்து 1 மணி எழுதி உட்காந்து படிப்பேன். காலேஜ் ஷிஃப்ட் போனேன்னா 6 மணிக்கு போயிட்டு 9 மணி வரை உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா அதெல்லாம் எனக்கு பொக்கிச மாதிரி. எவ்வளோ தூரம் இதை படிக்கிறோமோ தியானிக்கிறோமோ அப்போ தான் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். திரும்பி தான் வசனத்தை எடுங்க, எபேசியர் 2:12. அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும், அப்புறம் அந்த உடன்படிக்கை தெரியாதவர்களும் சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன வருது, நம்பிக்கை இல்லாதவர்கள் இருக்கு. உடன்படிக்கையை பற்றி உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது.
உடன்படிக்கைனா என்ன, இந்த உடன்படிக்கையில் தேவன் என்ன செய்திருக்கிறார், இந்த உடன்படிக்கையில் வாக்கு தத்தங்கள்லாம் என்ன, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் இந்த உடன்படிக்கையில் இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல என்றால் நம்பிக்கை இருக்காது. சாத்தியமில்லாத சூழ்நிலையில் வாய்ப்பே இல்லை, அப்படிலேயும் ஜெயிக்க முடியும், முன்னேற முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டான எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா, எதிர்பார்ப்பு இருக்கா, உங்களுக்கு இருக்கா, மெய்யாவே இருக்கா? எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா முகம் சிரிப்பாகவே இருக்குங்க, எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருப்பீங்க. எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னா எதிர்பார்ப்பு இல்லைன்னு அர்த்தம், முகமே பரவசம். ஏன் எதிர்பார்ப்பு இருக்கு? அதாவது எப்படி சொல்கிறது, இந்த பசங்க கொஞ்சம் பீக்கில் இருப்பாங்க தெரியுமா, நீங்கள் புரிஞ்சுங்க, அதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் நோட்ஸ் எழுத முடியாது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, பஸ் ஸ்டாப்பில் நின்னீங்கன்னா ஒரு பரவசத்தோடு இருப்பாங்க. ஏன் எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாவே ஒரு பரவசம் வாழ்க்கையில் இருக்குங்க. ஏன்னா ஒன்று வருது அப்படித்தானே, வாக்கு தத்தங்கள்லாம் வருது என்று எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா பரவசம் கட்டாயம் சொல்லியிருக்கும். ஏன்னா இவங்க ஏன் பரவசம் இல்லை, நம்பிக்கை இல்லைன்னா உடன்படிக்கை பற்றி தெரியவே தெரியாது. உடன்படிக்கை எவ்வளோ பெரிய உடன்படிக்கை, எவ்வளோ வாக்கு தத்தம் கொடுத்துருக்கான்னு தெரியவே தெரியாது. வேதம் சொல்லுகிறதுல உனக்கு விரதமாக உருவாக்கப்படும் ஒரு ஆயுதமும், அதெல்லாம் என்னது வாக்கு தத்தம், எனக்கு விரதமாக 1000 ஆயுதங்கள் உருவானா கூட எனக்கு வாய்க்கவே வாய்க்காது. இதெல்லாம் வாக்கு தத்தங்க. ஏன்னா தேவன் காரியத்தில் வருவார், எப்படி வருவார், என்ன செய்வார்னு தெரியாது. எனக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும், இல்லை ஆயுதம் உருவாயிருச்சுங்க பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வாய்க்காது. ஆயுதம் உருவாக்கப்படும் ஆயுதம்னா ஆயுதம் என்ன ஆயிடுச்சு, ஆயுதம் உருவாயிருச்சு, உருவான கூட எனக்கு விரோதமாக நடக்காது, எல்லாமே என்னுடைய நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஏன் உடன்படிக்கை, ஒவ்வொரு கஷ்டத்திலையும் தேவன் தான் தேவன் என்று நிரூபிப்பார். பக்கத்தோட சொல்லுங்க, உங்களுக்கு விரதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. நீங்க செய்வதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே வாய்க்கும். ஆமென். இதான் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில நிக்கணும், நிக்கணும்னா உறுதியா நிக்கணும். தாவீது கோலியாத் இருக்கு இல்லையா, கோலியாத் ராட்சசன், தாவீது ஒரு 17 வயசு வாலிபன், ஆடு மேய்க்கிற வாலிபன், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, யுத்தம்னா எதுவுமே தெரியாது. ஆனால் அவன் மேலே அபிஷேகம் மட்டிருக்கு, அந்த வாக்கு தத்தின் உடன்படிக்கை ஏற்கனவே வந்துருச்சு என் வாய்க்கில். நான் அபிஷேகம் மட்டாருங்க, வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கை என் வாழ்க்கையில் தேவன் சாத்தியமாகிட்டார். அவனுடைய அண்ணன் தம்பி 6 பேரும் மிலிட்ரியில் இருக்கான், ஒரே குடும்பம், அதே குடும்பத்தில் அதே தாய் தகப்பனுக்கு ஒரே குடும்பத்தில் ஒரே சாப்பாட்டை சாப்பிட்டோம்னா இவனு, அவனுக்கு உடன்படிக்கை தெரியல, இவனுக்கு உடன்படிக்கை தெரியுது. அண்ணன்மாரெல்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க, ராட்சசன் நிற்கிறாங்கிறான், ஆனால் இவன் பயப்படலை. இவன் என்ன சொல்கிறான்னா, அவன் விருத்த சதனம் இல்லாதவன் நான் விருத்த சதனம் உள்ளவன், அவன் உடன்படிக்கை இல்லாதவன் நான் உடன்படிக்கை உள்ளவன், அவன் வாக்கு தத்தம் இல்லாதவன் நான் வாக்கு தத்தம் உள்ளவன். இதை விசுவாசிங்க. ஒரே சபையில் இருக்கலாம், எனக்கு ஒன்று விளங்கலைங்க, எல்லாரோடையும் நீங்கள் இருக்க முடியாது, சிலருக்கு 100 வருஷம் சொன்னால் கூட விளங்காது. அப்படியா உடன்படிக்கையா அப்படின்னா என்னம்மாங்க, ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் வித்தியாசம் பாருங்க. இந்த சபையில் பிரச்சனை இல்லை, கிறிஸ்துவின் சரீரமாய் சபையில் ரொம்ப பேருக்கு உடன்படிக்கை தெரியல, ஒரே குடும்ப தாய் தகப்பன் தான், வித்தியாசமா இருங்க, ஜெயிக்கிறவளா இருங்க. போன செவ்வாய்க்கிழமை ஒரு வசனம் வாசிச்சு காமிச்சே, அவருக்கா ஆண்டவர் கேட்கிறார், என்னை எல்லாரும் யார் என்று சொல்லுகிறார்கள்னு கேட்கிறாங்க, மற்றவெல்லாம் என்னை யாருன்னு சொல்கிறான்னு கேட்கிறாரு. அப்போ சிலர் சொல்கிறாங்க, சிலர் உண்மை எளியா என்றும் சிலர் எளிமையா என்றும் தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்லுகிறான்னு சொன்னோடனே, சரிப்பா அவன் எப்படி நினச்சி போகிறான், நீ என்ன நினைக்கிறேங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மற்றவன் நினைக்கிறமா நீ நினைக்காதன்னு, மற்றவன் நினைக்கிறதும் உன்னுடைய நினைப்புக்கும் நிச்சயமாக வித்தியாசம் இருக்கணும். மற்றவன் ஜெயிக்க முடியாதுமா, நீ ஜெயிக்கலாம்னு நினச்சிங்கன்னா நீ வித்தியாசமானவன். என்ன உடன்படிக்கைக்கு அந்நியன் கிடையாது, உடன்படிக்கையின் பங்குதாரர் நீ. புரியுதா இல்லைங்க? அப்போ கத்த சொல்கிறாரு, இது உனக்கு மாம்சம் ரத்தம் வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்துக்கு பிதாவே உனக்கு வெளிப்படுத்திருக்கிறார். உடன்படிக்கைனா என்ன, வாக்கு தத்தம் என்ன, கத்தர் வெளிப்படுத்துறாரா, அதை பேசுங்க. பேசுனீங்கன்னா கத்த சொல்லுவா, இந்த கல்லின் மேலே நான் என் சபையை கட்டுவேன், வாழ்க்கை அதில் தான் கட்டப்படும். தேவன் நல்லவருங்க, இது வரைக்கும் அனுபவித்திராத பெரிய காரியத்தை செய்வதற்கு தேவன் ஆயத்தமாகவே இருக்கிறார். தேவன் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கார். தேவன் அப்டேட் பண்ணுறாரா, தேவன் வந்து ஓல்டு கிடையாது, தேவன் வந்து தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்பார். ஒரு ஆச்சு ஒருத்தன் கோஆப்ரேட் பண்ணானா அந்த கனவு காண முடியாத நிறைவில் வாழலாம். ஒன்று குறைஞ்சிருவாங்க, ஒன்று குறைஞ்சி 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மின் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்த மனிதர்களை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவருடைய மனிதனுடைய இருதயத்தில்
தோன்றவில்லை. தேவன் நமக்கென்று ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை கண் காணலை, காது கேட்கலை, இருதயத்தில் தோன்றல, கவனிங்க. தேவன் உங்களுக்கென்று ஆயத்த பண்ணி வச்சுருக்காரு பார்த்தீங்களா. நீங்கள் ஓரளவுக்கு நல்லா நிறைவுல இருக்கலாம், பெரிய அற்புதங்களை அனுபவித்து எவ்வளவே சாட்சிகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் எக்கச்சக்கமாக இருக்கு. இல்லை நான் நிறைய அனுபவிச்சிட்டேனே, இன்னும் இருக்கு. என்னன்னா கனவு காண முடியாது என்ன இருக்கு. அதனால சொல்றாரு, தேவன் தமிழ் அன்பவர்களுக்கு ஆயத்தம் பண்ணவில்லை, கண்ணுன்னா காணலை, மூக்கை எவனுமே பார்க்கல, காது ஃபுல்லாகவே தேவன் தேவன் நமக்கு எவ்வளோ ஏற்படுத்த காதில் கேட்டாங்கன்னா கேட்கல. இன்னும் ரொம்ப பேருக்கு இன்னும் உணர்ந்து கொள்ளவே இல்லை. தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறது ஏராளம், கற்பனை கெட்டாத காரியங்க. நான் இவ்வளோ அனுபவிச்சிட்டேன், இன்னும் நிறைய இருக்கு. எனக்கெல்லாம் வாழ்க்கை பரவசமாக இருக்குங்க. அடுத்து என்ன வரப்போகுதுன்னு எனக்கு தெரியலை. இவ்வளோ அனுபவிச்சிருக்கேன், அடுத்து என்ன வரப்போகுது எனக்கு என் வாழ்க்கை நினச்சா பயமாக இருக்குங்கிறாங்க. எனக்கு பரவசமாக இருக்குது. ஏன்னா தமிழ் அன்பு பொருளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை கண் காணலை, காது கேட்கல, மனிதனுடைய இருதயத்தில் தோன்றலாம். அதனால தான் இது வந்து மனிதனால் புரிந்து கொள்ளவே முடியாது. அதனால தான் ஆவியானவர் கொடுத்தார். இது ஒன்றால் புரியவே முடியாதுப்பா. நான் எவ்வளவு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கேன் யாருமே சொல்ல தெரியாது, உனக்கும் தெரியாது. அதனால தான் தேவனால் நமக்கு இலவசமாய் அருளப்பட்டதை அறியும்படிக்கு ஆவியானவர் இருக்கிறார். ஏன்னா அவர் சொல்லலைன்னா நமக்கு தெரியாது. நான் எவ்வளவு ஆயத்தம் பண்ணேன்னா ஒரு சாதாரண மனுஷன் சொன்னால் போதும், தேவதூன்னு சொன்னால் போதும். தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணுவது ஏராளம். பக்கத்தோடு சொல்லுங்க, நான் என் எதிர்காலத்தை குறித்து பரவசம் அடைகிறேன். என்னுடைய சிறந்த வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை எனக்கு எதிராக காத்து கொண்டிருக்கிறது. ஆமேன். தேவன் நமக்கு வைத்தது பரவசமான ஒரு வாழ்க்கைங்க. அதான் தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது. இதெல்லாம் அந்த உடன்படிக்கையில் தேவனை வச்சதுங்க. அந்த உடன்படிக்கையில் வச்சது, அந்த வாக்குத்தத்தின் உடன்படிக்கையில். திரும்பி வாசிக்க, தேவன் தமிழ் அன்பு குருவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் இருக்கு. ஆங்கில பைபிளில் ஆயத்தம் பண்ணின திங்ஸ்ன்னு போட்டிருக்கோம். திங்ஸ்னால் என்ன? பொருள்கள். நீங்கள் நிறைய பொருள்களை வச்சுருக்கனால கத்தரை கோச்சிக்க மாட்டார். ஒரு நல்ல வீடு வச்சுருக்கீங்க, ஒரு பொருள். பொருள்னால் என்ன? பொருள்னா நம்ம லாங்குவேஜ் படி தங்கம் தான் பொருள். சிறுக சிறுக கொஞ்சம் பொருள் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு 10 பவுன் வச்சுருந்தீங்கனாலும் ஆண்டவர் கோச்சிக்க மாட்டார். 2 பவுன் கழுத்தில் போட்டிருக்கீங்கன்னா கத்திர கோச்சிக்க மாட்டார். ரொம்ப பேர் அந்த கழுத்தில் இருக்க செயினை அவுத்து விடுறதுலேயே கவனமாக இருக்காங்க. அது அதில் என்னன்னு தெரியல. ஒருவேளை அவர் மனைவி போடாதனால அவருக்கு பிடிக்கலே என்னன்னு தெரியல. நம்ம மனைவி மட்டும் போடாமல் இருக்கா, இவங்கெல்லாம் போட்டிருக்காங்களே. அதனால் முதல்ல அவுத்து விட்டாதான் அவனுக்கு நிம்மதியாக இருக்கும். நீங்கள் ஒரு 10 பவுன் போட்டனால கத்திர ஒன்றும் கோச்சிக்க மாட்டாருங்க. ஏன்னா கொடுக்கறதே யார்? கத்திர தான் கொடுக்குறார். நம்மில் ஆயத்த மனிதர்களுக்கு வைத்திருக்க கண் காணல் ஆவியானவர் நமக்கு சொல்லித்தருகிறார். எபேசியர் 2 திரும்பி வாங்க, 6 வசனம், 7 வசனம். இந்த வசனம் அடிக்கடி படிச்சு வரோம். எபேசியர் 2 6 7. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே, எல்லாம் நம்முடைய புண்ணியத்தினால கிடையாது, அவருடைய தயவினாலே. கிறிஸ்து இயேசுக்கள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்கள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரம் செய்தார். அந்த ஒரு நடுவில் ஒரு வசனம் ரொம்ப முக்கியம். கிறிஸ்து இயேசுக்கள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை, கிருபையின் மகா மேன்மையானங்கிறார். மகா மேன்மையானதுன்னா என்னங்கிறது ஆம்பிளிஃபைட் பைபிளில் கொஞ்சம் ஆம்பிளிஃபை பண்றாங்க. மகா மேன்மையானதுன்னா என்னங்கிறாங்க? இம்மெசரபிள். இம்மெசரபிள்னா அளவிட முடியாது, லிமிட்லெஸ், நிகரில்லாதது, சர்பாசிங், இதுவரை யாரும் அனுபவித்திராத கிருபைக்கு மேலாக விஞ்சி நிற்கிற கிருபை. ஆபிரகாம் அனுபவிச்சார், ஈசாக்கு அனுபவிச்சார். அதெல்லாம் என்னன்னா சாம்பிள். இப்போ கடைக்கு போறோம், சாம்பிள் கொடுக்குறாங்க. சாம்பிள்னா என்ன அர்த்தம்? நிறைய குடோனில் கிடக்குன்னு அர்த்தம். அவங்க அனுபவிச்சாங்க இல்லையா, அதெல்லாம் என்னது? தேவன் செஞ்ச சாம்பிள். அந்த செங்கடலை திறந்தார் பார்த்தீங்களா, அதெல்லாம் என்னது? அதெல்லாம் சாம்பிள். புரியலைங்களாங்க? ஆபிரகாம் ஈசாக்கெல்லாம் தேவன் ஆசீர்வதிச்சு பெருசாக கொண்டு வந்தாருங்களா, அதெல்லாம் சாம்பிள். இன்னுமே வெளிப்படுகிறது நிறைவு, ஏராளம். பக்கத்தில் சொல்லுங்க, அளவிட முடியாத, நிகரே இல்லாத,
இதுவரை எந்த மனிதனும் அனுபவித்திராத எல்லாவற்றுக்கும் மேலாக மிஞ்சி நிற்கக்கூடிய தேவனுடைய தயவையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவிப்பதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன். ஆமேன். ஆயத்தமா இருங்க. இதுவரை யாருமே அனுபவிக்கல, நீங்க அனுபவிக்கணும். இந்த வேதத்தில் ஒரு ஒரு புத்தகம் மட்டும்தான் முடிவுறாத புத்தகம். 66 புத்தகத்தில் ஒரு புத்தகம் வந்து முடிவு இல்லாமல் எழுதிட்டாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மட்டும் முடிவடையலை. அது கடைசியில் எழுதின டென்ஸ் வந்து முற்றுப்படலாமல் எழுதிட்டாங்க. ஏன்னா சபையோட ஆதி திருச்சபையுடைய 33 ஆண்டு சரித்திரம் அது. நம்ம வாழுகிறது கடைசி கால சபை. இதெல்லாம் எழுதணும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஒரு ஜான் மூலமாக, ஒரு பீட்டர் மூலமாக, ஒரு சாமுவேல் மூலமாக தேவன் வியக்கத்தக்க காரியங்களை செய்தாருன்னு சரித்திரத்தில் எழுதணும். பைபிள் எழுத முடியாது, சபை சரித்திரத்தில் எழுதணும். அவங்க போனாங்க, அவங்க வெயில் நிழல் பட்டு 10 பேர் சுகமாயிட்டான், அவங்க கர்ச்சீப்பை பட்டு 100 பேர் சுகமாயிட்டான். இதெல்லாம் நடக்கணும். ஆசை இல்லையாங்க இதெல்லாம். இதுனா அவங்களுக்கு செஞ்சதுனா சாம்பிள். இப்போ நடக்கிறது என்னது? இப்போ நடக்கிறதா அதனுடைய ரியாலிட்டி இப்போ தான் நடக்க போகுது. இப்போ கடைசி கால சபைங்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறாங்க. கடைசி கால சபைங்கிற பெருசாக இருக்குங்க. இதுவரை யாருமே அனுபவித்திராதெல்லாம் கடைசி காலத்தில் நடக்கும். என்ன பிசாசு தாண்டவம் ஆடும்பொழுது இவர் உச்சாதாண்டம் ஆடுவார். அந்த ருத்ர தாண்டவங்கிறாங்க பார்த்தீங்களா, தன்னுடைய கிருவை ருத்ர தாண்டவமாக ரிலீஸ் பண்ணுவார். அப்போ பிசாசு ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. என்ன வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காங்கிறாரு. இந்த வசனம் எழுதும்போது அது வருங்காலம் கிடையாது, இப்போ நாம் இருக்கிறது தான் வருங்காலம். அதெல்லாம் விரும்புகிறீங்களா? விரும்புங்க, வாஞ்சிங்க. நிறைவில் வாழணும், பெருக்கத்தில் வாழணும், கற்பனை பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை வாழ நினைங்க. வாழ நினச்சிங்கன்னா பரவசம் இருக்கட்டும், சந்தோஷம் இருக்கட்டும், மகிழ்ச்சி இருக்கட்டும், முறுமுறுப்பு வேணாம். இஸ்ரவேல் மக்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தரை அவர்கள் மட்டுப்படுத்தினார்கள் இருக்கு. அந்த வசனத்தை முதல்ல படிக்கும் அதிர்ச்சியாக இருந்துச்சு. கடவுளை ஒருத்தர் மட்டுப்படுத்த முடியுமான்னு. அவரை மட்டுப்படுத்த முடியாது, நம்ம சைடில் செயல்படுகிறத மட்டுப்படுத்திடலாம். என்ன மனுஷங்க அவங்கெல்லாம், 10 அற்புதங்கள் நடத்தி வெளியே கொண்டு வராரு, ஒரு செங்கடலுக்கு முன்னாடி இன்னும் முறுமுறுச்சிட்டாங்க, சாகிறதுக்காக கொண்டு வந்தாருங்கிறான். அந்த 10 வாதைகள்லாம் என்ன என்ன மாதிரி காரியங்கிறீங்க? எகிப்தே இருள் இருக்கு, இவன் வீட்டில் மட்டும் வெளிச்சம் இருக்குங்க. 3 நாள் எல்லா வீட்லையும் இருள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட இருள். முன்னாடி நிற்கிறவன் தெரியல, வெளிச்ச பொறுத்து டார்ச் அடித்தா கூட வெளிச்சம் தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ இருள். இவன் வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக வெளிச்சம் இருக்கு. இவ்வளோ அற்புதத்தை பார்த்துட்டு சொல்கிறான், கத்தரை சாக அடிக்க கொண்டு வந்தாருங்கிறான். கத்தரை அப்படியே செங்கடலை திறக்கிறாரு, திறந்து அங்கிட்டு போகிறான். உடனே பாட்டு தான், ஒரே ஆர்ப்பரிப்பு தான், உமக்கு பானவர் யார் உலகில். அங்கே பாடினான், அப்போ அந்த பாட்டு அங்கே தான் எழுதினான், கத்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார். பாட்டு பாடி எல்லாம் வந்துச்சு. அந்த பாட்டு எவ்வளோ தூரம் இருந்துச்சுன்னா தாகம் எடுக்கிற வரதா இருந்துச்சு. அந்த பாட்டு ரொம்ப நேரம் போலங்க, தாகம் எடுக்கிற வர வந்துச்சு. தாகம் எடுத்த உடனே சாகரக்கா கொண்டு வந்தாருன்னா, அடுத்தது ஒரு மாறாவை மாத்தினாரு. அடுத்து எவ்வளோ தூரம் போச்சுன்னா பசி எடுக்கிறதா இருந்துச்சு. இங்கே சாப்பிடலாம், பட்டினி கொள்ள வந்தாரு. உடனே வானத்துலேருந்து வண்ணாப்படி வச்சார். அப்படி முறுமுறுக்கிற ஆளாக இருந்தானா அந்த காணாந்த தேசத்துக்குள்ள அந்த நிறைவில் போகிறது கஷ்டம். தேவன் உங்களை கூட்டு வந்திருக்கிறாரா? பராமரிப்பு ரெடியா இருக்குங்க. ராஜபாளையம் சிறுவித்துல வந்தார், எனக்கு ஒரு ஆளும் தெரியாது, இந்த ஊர்ல வந்து என்ன செய்ய போறேனே தெரியாது. இறங்கணும்னா ஊரை தேடி திருப்பி திருப்பி பார்த்தேன், இந்த ஊர் எங்கிட்ட இருக்குது, ஏது இன்னும் ராஜபாளையம் தெரு தெரியாது, எனக்கு எப்படி போறது ஏது ஒன்றும் தெரியாது. கூட்டு வந்தவர் பராமரிப்பு வச்சுட்டு தான் கூட்டு வந்தார். நான் போறதுக்கு முன்னாடி எல்லா பராமரிப்பு ரெடி, இப்போ ஓரளவுக்கு பார்த்துருக்கேன், நான் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. நிறையனா கற்பனை பண்ண முடியாத வச்சிருக்காரு. அதனால தான் நான் அவரை நம்பி நான் நிற்க முடியுதுங்க. அப்படி நீங்கள் நிற்கிறீங்களா? உங்களை ரட்சித்தவர் தாயின் கருவிலிருந்து சுமந்து வெளியே போட்டிருக்கிறார் என்றால் எதிர்காலங்கிறது பிரகாசமானது. ஏன்னா உடன்படிக்கையின் பங்குதாரர்கள் நாம். புரியுதா இல்லைங்களா? இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கணுமா? வாயை திறந்து கத்தருக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க. என்ன நன்றி சொல்லணும்? கத்தர் நல்லவர், கிருபை என்று பொழுது இவ்வளவு சொல்லுங்க. இப்போ ரொம்ப பெருசாக உனக்கு ரொம்ப சிம்பிள் மேட்டருங்க. கத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இது மட்டும் சொல்லிட்டே வாங்களேன், ஒரு ஒரு மாதம் ஒன்றுமே சொல்ல வேணாம். என்ன கஷ்டம் வந்தாலும் கத்த நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. என்றும் உள்ளதுன்னா என்றும் உள்ளது. சங்கீதம் 107ங்க, சங்கீதம் 107 முதல் 3 வசனங்கள். கத்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை
கத்தரை துதிக்கணும், அப்படித்தானே? எதுக்கு துதிக்கணும்? அவர் நல்லவர், அதனால துதிக்கணும். சும்மா துதிக்க வேணாம், கத்தரை துதியுங்கள். ஏன் துதிக்கணும்? நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கத்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். எப்படி சொல்ல கடவர்கள்? கத்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லணும். இதை மட்டும் கொஞ்ச நாள் சொல்லி பாருங்களேன். இன்னைக்கு மட்டும் ஒரு சவாலை எடுத்துக்கிட்டு ஒரு மாசம் என்ன நடந்தாலும் கத்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 100 கோடி கடன் ஆகி போச்சு, கத்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. டாக்டர் சொல்லிட்டார் வியாதி சுகமாகாது, கத்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். கொஞ்ச நாள் சொல்லிக்கிட்டே வாங்களேன், ஒரு மாசம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அந்த யோசனை பார்த்துருக்கான் இல்லையா, ஒரு பெரிய ஒரு இராணுவம் முன்னாடி வருது, இஸ்ரேலுக்கு விரதமாக வரல, யூத கோத்திரத்துக்கு மட்டும்தான் வருது. இஸ்ரேல் தனியாக இருக்குது, யூத கோத்திரம் தனியாக நிற்குது. சின்ன கோத்திரம், 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் தனியாக நிற்குது. அந்த ஒரு கோத்திரத்துக்கு விரதமாக பெரிய ஆர்மி வருது. அவன் செஞ்ச ஒரே ஒரு பாட்டு பாடினாங்க, கத்தர் நல்லவர். அதுக்கு பாட்டு பாடினான்னா எவ்வளோ பாட்டு பாடினாதல்ல, மற்ற வரியில் ஆண்டவர் எழுத வேணான்ட்டார், அதெல்லாம் வேணாம், நம்ம ஒரு வரி மட்டும் எழுதுன்ட்டார். கத்தர் நல்லவர் எவன் அவன் மற்ற என்ன வரி பாடினான்னு தெரியல, ஒருவேளை ஏழாவது சரணம் தப்பான பாடியிருப்பான் இல்லையா. அதனால் முதல் ஒரு சரணம் போதும், கத்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. அது மட்டும் சொன்னாங்க, போகிறதுக்குள்ளே ஜெயம் வந்துருச்சுங்க. சொல்லி பாருங்களேன், என்ன கத்தர் நல்லவருங்க, என்ன நீங்கள் நாம் நல்லவன் கிடையாது, அவர் ஒருத்தர் தான் நல்லவர். 2 நாளாகவும் எழுப்போம். இங்கே இந்த சாலமனுடைய தேவாலயம் டெடிக்கேஷனை பற்றி சொல்லுகிறது இல்லையா. நாம்லாம் தேவாலயம், அப்படித்தானே? நாம் தான் தேவாலயம். ஏன் தேவாலயம் சொல்கிறீங்க? உங்களை ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். தேவாலயத்தோட பிரதானமே தேவனுடைய மகிமை தான். நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். பழைய ஏற்பட்ட காலத்தில் தேவ ஆவியானவர் மனிதர்கள் மேலே வந்துட்டு போனார். ஏன்னா ரத்தம் அவரோட ஆவியை பாவங்களார கழுவலை. இன்றைக்கி இயேசுவின் ரத்தம் நம்மை பாவங்களார கழுவிருக்கிறபடினாலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நாம் யார்? தேவனுடைய ஆலயம், தேவனுடைய மகிமையின் ஆலயம் நாம் தான். 2 நாளாகமும் 5 அதிகாரம் 12 வாசிக்கிறேன். ஆசாப் ஏமான் எகிப்தினுடைய கூட்டத்தாரும் அவர்களுடைய குமாரர் சகோதரருடைய கூட்டத்தாருமாகிய பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்பூர்களையும் சுரமண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்துக்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களோடும் கூட பூரிகை ஊதுகிற ஆசாரியர்களும் 120 பேர் நின்றார்கள். அவர் ஒருமித்து பூரிகளை ஊதி ஏகசத்தமாய் கத்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்தலத்திலிருந்து புறப்படுகையில் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாக்கியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கத்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கத்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தை நிமித்த ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிட்டு கத்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை. நாம் தேவாலயம் இல்லையா, தேவ மகிமை உள்ளே இருக்கு. அப்படியே வெளியே நிரம்பிடுச்சுன்னா ஆசாரியனே நிற்க முடியல, வியாதி எங்கிட்டு நிற்க போகுது, தரித்திரி எங்கிட்டு நிற்க போகுது, இல்லாமல் எப்படி நிற்க, பிரச்சனை அது அப்படியே ஓடிடும். ஆசாரிகள் தேவனுக்கு ஊழியம் செய்யறவன் நிற்க முடியல. நாம் யார்? தேவாலயம். வேதத்தில் கத்தர் பரிசுத்தம் உள்ளவர் தான், அப்படித்தானே? ஆனால் எந்த இடத்துலையும் கத்தர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறாருன்னு சொல்லவே இல்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறான் இருக்கு. அவர் பரிசுத்தம் உள்ளவரா? பரிசுத்தம் உள்ளவர் தான். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்? அன்பா, அதான் அவருடைய மெயின் கேரக்டர். தேவன் அன்பாகவே, ஆனால் தேவன் பரிசுத்தம் உள்ளவர் தான். 2 நாளாக படிச்சு பாருங்க, தேவனுடைய பரிசுத்தத்தின் மகத்துவத்தை துதிக்கவும் தொடங்கினார்கள் சொல்லிட்டு அடுத்தவன் தேவனுடைய பரிசுத்தத்தின் மகத்துவம் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய பரிசுத்தத்தின் மகத்துவமே என்னது? அவர் நல்லவர். 2 நாளாகவும் 7 அதிகாரம் அவருங்க. அதனால் தொடர்ச்சி தான் தேவாலயம். அப்படியே அவன் பாடி அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஜபம் பண்ணுறான். நல்ல கவனிங்க, ஒரு காரியத்தை உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் கொண்டு போகிறேன். 7 அதிகாரம் சாலமன் ஜபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளும் மற்ற பலிகளையும் பச்சித்தது கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிட்டு. இன்றைக்கி நாம் தான் ஆலயம் இல்லையா, ஆலயத்தை நிரப்பிட்டு கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. அக்கினி இறங்குறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கியிருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்ட பொழுது தலைவரிசை மட்டும் தரையிலே மூங்கோப்புற குனிந்து
பணிந்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்லி அவரை. இது மட்டும் செய்யுங்க. தேவனோட சகல பரிபூர்ணத்தெல்லாம் நிறையப்படணும், அப்படித்தானே? ஒரு குறைவு இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் எல்லா பாதையும் நிறைவு இருக்கணும். கஷ்டம் துன்பம்லாம் நீங்கிடணும். எல்லா இடத்தும் பார்த்தீங்கன்னா தேவனோட பரிபூரணம் தான் இருக்கணும். என்ன செய்யணும்? இது மட்டும்தான். அதுதான் எபேசியர் 19 சொல்லுகிறாரு, அவருடைய அன்பின் ஆழம் நீளம் உயரம் என்ன என்பதை அறிந்து அந்த அறிவிக்கட்டாத அன்பை உணர்ந்து. அப்படி உணர்ந்தீங்கன்னா தேவனோட சகல பரிபூரணத்தால் நிறையப்படுவீங்கிறார். எபேசியர் 3:19 தேவனோட அன்பின் ஆழம் நீளம் என்ன என்பதை உணர்ந்து. வாயை திறந்து பாடுங்க, அதுக்கு 2 வசனம் மேலே சொல்ற பாடுங்கிற சங்கீதங்களாலும் கீர்த்தனாலும் ஞான பாட்டுகளாலும் அவரை பாடுங்கிற. எதை பாடணும்? நல்லவர்னு பாடுங்க. நம்ம நேரத்தில் நல்லவர்னு சொல்ல முடியாதுங்க. சிலருக்கு கர்த்தர் சொல்ல வாக்கு தத்தங்களை கொடுத்துருப்பார், உன் வாழ்க்கையில் இது செய்வேன்னு சொல்லியிருப்பார். காலங்கள் தாமதமாயிட்டே இருக்கும். அன்னைக்கு சொன்னாரே, என்ன நடக்கலையேங்க, நல்லவராக இருந்தால் ஏங்க நடக்கலம்மா? அந்த நேரத்தில் தான் சொல்லணுங்க, கர்த்தர் நல்லவர். நடக்கிறங்கிறனால அவர் கெட்டவராக மாட்டார், அவர் நல்லவர் தான். அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ள வாயை திற சொல்லுங்க. சாத்தியம் இல்லை, நடக்குமா? நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. சொல்லுங்க, அவர் உதடுகளில் வாயை திறந்து ஒன்று சொல்லிட்டார்னார், உதடுகளதை வாயில் சொன்னதை பேசக மாட்டார். சொல்லிட்டார்னா உடன்படிக்கை. இப்போ தேவன் சொன்னது செய்கிறதெல்லாம் அவருடைய கிருபையின் அடிப்படையில் தான் செய்கிறார், அப்படித்தானே? கவனிங்க, தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்கிறதெல்லாம் அவருடைய கிருபை, அவருடைய தயவருடைய அனுகூலம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும். நடக்கணும் இல்லையா? அதுக்கு ரொம்ப முக்கியமான காரியம் விசுவாசம். இது ரெண்டு இணைந்தாதான் காரியங்கள் நடக்கும். கிருபையினாலும் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினாலும் விசுவாசத்தை கொண்டு சுகமானீர்கள். தேவன் விசுவாசத்தை கண்டு மட்டும்தான் பிரியப்படுகிறான் இருக்கு. ஏன்னா கிருபையை கண்டு பிரியப்படலை. ஏன்னா கிரியங்கிறது அவர் செஞ்சது, அதில் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. விசுவாசத்தை கண்டு தேவன் பிரியப்படுகிறார். விசுவாசம் என்றால் என்ன? நான் சொன்னதை சொல்லுங்க, தேவனுடைய கிருபைக்கு கொடுக்குற மறு உத்தரவு தான் விசுவாசம். தேவனுடைய அதுதான் பைபிள் முழுக்க சொல்கிறது. தேவனுடைய எவ்வளவு ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ அந்த ஏற்படுத்தி வைத்திருக்க காரியத்துக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸு விசுவாசம். அந்த பெரும்பாடில் ஸ்திரீ போகிறா இல்லையா, எவ்வளவே டாக்டர்கிட்ட போய் ஒரு சற்றாகிலும் குணமடையலை, தேவ கிருபை முன்னாடி போகிறத பார்க்குறார். தேவனுடைய கிருபை தனக்கு வேண்டிய சுகம் அந்த கிருபையில் இருக்கிறத பார்க்குறார். கிருபையில் மட்டுமல்ல வஸ்திரத்தில் இருக்கிறத பார்க்குறார். அந்த வஸ்திரம் என்ன வஸ்திரம்? நீதியின் வஸ்திரம். என்ன அவங்க போட்டிருக்கிறது? அந்த தலித்துங்கிற ஒரு சால்வை. அந்த அந்த சால்வை தான் நீதியின் சால்வைன்னு சொன்னாங்க. அந்த போவாஸ் வந்து ரூத்த போர்வையில் மூடுறார் இல்லையா, நம்ம அதனால தான் அந்த புத்தகம்லாம் படிக்கிறது ரொம்ப முக்கியம். அவர் வந்து நைட் நேரத்தில் போனால் ஒருவேளை குளிர் அடிச்சிருக்க முறுக்க, இவர் மட்டும் தனியாக போர்வையில் படுத்திருப்பார் இருக்க, எனக்கு கொஞ்சம் குளிர் அடிக்குதுங்க போர்வை வச்சு மூடுங்க கிடையாது. அந்த போர்வங்கிறது ஒரு யூத ஆண்மகன் தன் மேலே போட்டிருக்கிற ஒரு பிரயர் தலைத்து, அதை கொண்டு போய் ஒரு பெண் மேலே போட்டுட்டான்னா இனிமேல் எனக்கு சொந்தம்னு அர்த்தம். என்னை சொந்தமாக்கி கொள்ளுங்கிறக்காக தான் போட்டால சொல்ற, என்னை இப்போ குளிருதுங்கிறக்காக இல்லை. நான் சொன்னது வழங்குதுங்களா? என்ன அது? நீதியின் வஸ்திரம். அந்த நீதியின் வஸ்திரத்துக்குள்ளே சுகம் இருக்கிறதை இந்த பெண் பார்த்தா, போய் நீதியின் வஸ்திரத்தை தொட்டால் சுகமாயிட்டா. நம்மனா நீதிமான்கள் இல்லையா? ஒரு வஸ்திரம் நமக்குள்ள போட்டாச்சு, அந்த வஸ்திரத்துக்குள்ள என்ன இருக்கு? சுகம் இருக்கிறது. எங்க உணர்ந்தீங்கன்னா சுகம் வெளியே வந்துடும். கடினம் இல்லைங்க. நீங்க ரொம்ப பேர் ஏன் சுகமான தெரியுமா? புண்ணியம் தேடிக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம். இவங்க இவங்களோட புண்ணியத்தினால்தான் அவரை எதையும் செய்ய போறாருன்னு நினைக்கிறாங்க. உங்க புண்ணியம் இல்லைங்க, அவருடைய புண்ணியங்க. இந்த 4 பேர் தானம் தர்மம் பண்ணால் அதை பார்த்தா ஆண்டவர் வந்து புண்ணியம் தேடிட்டேன். புண்ணியம் தேட வேணாமா? புண்ணியெல்லாம் தேட வேணாம், அவருடைய புண்ணியத்தை தேடுங்க. நன்மை செய்ய வேணாம்னு சொல்லலைங்க, அந்த நன்மையிலிருந்து நீங்கள் நன்மை செய்யுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் 4 பேருக்கு தான தர்மம் பண்ணுறதுனாலையோ, 4 பேருக்கு சில நன்மைகள் செய்கிறதுனாலையோ கர்த்தர் உங்களுக்கு செய்யலை. அவர் நல்லவராக இருக்கனால செய்கிறார். அப்போ அவருடைய புண்ணியந்தான், அவருடைய துதி, அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சிலெல்லாம் எப்படி கேட்டால் உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்காங்கிறாங்க. நான் ஏன் புண்ணியத்தில் நானே நல்லா இல்லை, நீ எப்படிப்பா நல்லா இருக்க முடியும்னு கேட்பேன். நான் ஒரு புண்ணியம் பரவாயில்லையாப்பா, ஏன் புண்ணியத்தை யான் நல்லா இருக்கிறது ஏன் புண்ணியம் இல்லை, அவருடைய புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கேன். ரொம்ப பேர் ஏன் சுகமாகல தெரியுமா? நான் ஆண்டவருக்கா இவ்வளோ ஊழியம் செய்கிறேன், ஆண்டவர் உங்களை சுகமாக்கே தானே தீரணும். ஊழியம் செய்கிறது தகுதி கிடையாது, அது உங்கள் கத்திர உங்களுக்கு கொடுத்துருக்க வேலை.
நான் ஊழியம் செய்கிறதுனால கத்தர் அவன் செஞ்சு தான் ஆகணும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. யாரும் கத்தர் கடமைப்பட்டவர் கிடையாதுங்க. நான் ஊழியக்காரனாக இருக்கணா, நானும் என்ன செய்யணும், இதை படிக்கணும். இதை படித்து இதன் மூலமாக தான் போக முடியுமே தவிர எனக்கு ஒன்றும் தனி கேடரலாம் இல்லை, சைட் லைனில் பார்ப்பான்னு சொல்ல மாட்டார். கவர்மெண்ட் ஆஃபீஸில்னா போய்க்கலாம், சைட் லைனில் எல்லோரும் வரிசையில் நிற்கும் போது நம்ம முன்னாடி போய்க்கலாம். இது அந்த வரிசையில் எல்லாருக்குமே ஒரே வரிசை தான், கத்தர் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே, இதை தெரியணும். அதனால் அஞ்சு மணி நேரம் ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி அஞ்சு மணி நேரம் பைபிள் வாசிங்க, அஞ்சு நிமிஷம் ஜபம் பண்ணுங்க, பதில் வரும். இவன் அஞ்சு மணி நேரம் ஜபம் பண்ணிட்டு ரெண்டு நிமிஷம் பைபிள் படிப்பான். நல்லா கவனிங்க, ஜபம் பண்ண வேணாம் சொல்லலைங்க. விசுவாசம் இல்லாமல் ஜபம் வேலை செய்யாது, ஜபமே இல்லாமல் விசுவாசம் வேலை செய்யும். சுகமாகன்னு சொல்றேன், என்னது அது? ஜபம் இல்ல, விசுவாசம். நான் வாழ்ந்திருப்பேங்கிறேன், அது விசுவாசம். ஆனா விசுவாசமும் ஜபமும் இணைஞ்சிருந்துச்சுன்னா அற்புதம் நடக்கும். நீங்க அஞ்சு மணி நேரம் ஜபம் பண்ண வேணாம் சொல்லல, அஞ்சு மணி நேரம் ஜபம் பண்றீங்கன்னா ஐம்பது நேரம் பைபிள் படிச்சிருக்கணும் நீங்க. ஏன்னா ஒண்ணுமே படிக்காம சும்மா உளறதா? படிங்க, படிச்சிருது. சாரத்து என்ன, சாராம்சம் என்னன்னு புரிந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் பிசாசு சில சோதனைகளை கொண்டு வருவாங்க. கவனிங்க, பத்து நிமிஷம் முடிப்பேன். கத்தர் நல்லவர் இல்லை, எதே உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்கு தேவன் தயங்குகிறார் என்பதை எண்ணத்தை பிசாசு கொண்டு வருவான். பிசாசுடைய ஒரே சோதனை அது ஒன்று தாங்க. ஏதேன் தோட்டத்தில் ஒரு சோதனை வந்துச்சு இல்லையா? என்ன சோதனை? கத்தர் நல்லவர் கிடையாதுங்கிற சோதனை தான் இங்கே வந்துச்சு. இந்த மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு கத்தர் சொன்னது உண்டா? அப்படி கேட்கல. எல்லா மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு கத்தர் சொன்னது உண்டான்னு கேட்டான். அப்படியா கத்தர் சொன்னாரு? கத்தர் என்ன சொன்னாருங்க? ஒரு மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு. உடனே அவன் சொன்னா, கத்தர் நல்லவர் கிடையாது, நீ நல்லவர் நினைச்சிட்டு இருக்க, அவர் நல்லவர் இல்லை. ஏன் அந்த மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா தெரியுமா? நீ சாப்பிட்டேன்னா அவர் மாதிரி ஆயிடுவார், அதனால தான் நிப்பாடிட்டார். நீ நல்லவர் நினச்சிட்டு இருக்க, அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளதுங்கிற நல்லவர்னா அதை சாப்பிட சொல்லியிருக்கோம்ல, ஏன் சாப்பிட சொல்லலை? நல்லவர் கிடையாதுங்க. மக்கள்கிட்ட பாருங்க, அந்த 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 மரங்கிறது தசமம் மாதிரி. தசமம் பார்த்து ஏன் கத்தரை கொடுக்குறாரு? உனக்கு நன்மை வர நினைக்கிறாரா? கிடையவே கிடையாது. அவர் நல்லா இருக்கிறதுக்காக கொடுக்குறாரு. நீ அந்த 10% வச்சிருந்தேன், நீ எப்படி நல்லா இருப்ப தெரியுமா? நீ 10% எவ்வளவு தேவை உனக்கு சந்திக்கப்படும் தெரியுமா? ஏன் கஷ்டத்தில் போய் அதை போய் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்க? நீ அதை சாப்பிடு, அப்படிதான் சொல்லுவான். சாப்பிட்டு போங்க, அந்த நிறைவு வராது. நல்லா கவனிங்க, 100% வருகிறத காட்டிலும் 90% நிறைய தூரம் வருங்க. ரெண்டு பேருக்கு 10 குறைவுன்னு நினச்சி போகிறாங்க, அந்த 100 வந்து உங்களுக்கு 50% தான் வருது. 50 லாக்கிலே விழுகுது. தேவன் நமக்கு ஒரு நாளும் ஒரு தீமை செய்ய மாட்டாருங்க. தேவன் நமக்கு சொல்கிறாரா அது என்னது? நல்லது. அவன் சொல்கிறான், இந்த மரத்தின் கனியை சாப்பிட்டா நீ தேவனை போல ஆயிடுவேண்டார். அவன் ஏற்கனவே எப்படி இருந்தாங்க? தேவனை போலவே இருந்தான். நாய் குட்டி போட்டால் நாய்க்குட்டி, புலி குட்டி போட்டால் புலிக்குட்டி, மனுஷன் குட்டி போட்டால் மனுஷன் இல்லையா? தேவன் உன்னை பிறப்பித்தால் அவன் தேவனுடைய பிள்ளை, அவன் தேவன் கிடையாது, தேவனுடைய பிள்ளை. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி அவனை உண்டாக்குவனர். மனுஷனை தேவனை போலவே படைச்சிட்டார். ஆனால் என்ன சொன்னான்னா, நீ தேவனை போல படைக்கலை, ஒன்று செஞ்சீங்கன்னா ஒன்று ஆயிரலான்னா. இன்னைக்கு வஞ்சனா தாங்க, கத்தர் உனக்கு ஒன்று கொடுக்கல, நீ ஒன்னை இப்படி செஞ்சிட்டீன்னா உன்னை கொடுத்துருவார்னா. புரியுதா? நீ 100 விசுவாச அறிக்கை பண்ணு, கத்தரை கொடுத்துருவாரு. 100 விசுவாச அறிக்கை பண்ணுறதுனால கொடுக்கல, கொடுக்கறதுனால அறிக்கை பண்ணுறேன். கொடுத்துருக்கிறார், எல்லாம் அவருடைய கிருபையில் கொடுத்துருக்கிறார். அதை விசுவாசிக்கிறேன், விசுவாசித்தபடினா அறிக்கை பண்ணுறேன். ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிச்சிடறேன். யாக்கோபு இருக்கா இல்லையா? யாக்கோபு அம்மாவுடைய வயிற்றில், ரெபேக்கால் வயிற்றில் இருக்கும் பொழுது அங்கேயே கலகம் ஆரம்பிச்சிருச்சு. கருவிலே சண்டை போட்டாங்க. நம்ம பிள்ளைகள்லாம் பிறந்ததுக்கப்புறம் தான் சண்டை போடுறாங்க. அவன் கருவில யுத்தம் மாஞ்சிட்டாங்க ரெண்டு பேருமே. உடனே அவன் எவ்வளோ யுத்தம் தெரியல, அவள் வேதனையில் கத்தட்டேருந்து கொண்டு போயிட்டான். ஆண்டவர் என்ன சண்டை போடுறாங்களே கருவிலையே, நான் என்ன செய்யறேன்னு கேட்டோட கத்த சொல்றாரு. அவர் ரெண்டு தேசமாக உருவாவான், இளையவனுக்கு மூத்தவன் ஊழியம் செய்வான்னு கத்தருக்குன்னு சொல்லிட்டார். அவன் மூத்தவன் பிறந்தான கூட சின்னவனுக்கு தான் ஆசீர்வாதம்னு கத்தர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரெபேக்கால்கிட்ட சொல்லிட்டார். ஆசீர்வாதம் வாக்கு தத்தன் உடன்படிக்கையெல்லாம் மூத்தவனுக்கு கிடையாது, சின்னவனுக்கு கிடையாது, சின்னவனுக்கு தானே. இவன் பயங்கரமான ஆளுங்க. இவனுக்கு வந்து பிறக்கும் போதே காலை பிடிக்கிறன்னு எப்படின்னு தெரியுதுங்க அவனுக்கு. சில அந்த காலை கையை பிடிச்சாதான் வாங்கிருங்கிறான் பார்த்தீங்களா? அப்படி பிறக்கும் போதே காலை பிடிச்சிட்டாங்க வரான்.
படிக்கலையா? மூத்தவன் தான் வருவான், அப்போவே காலை பிடிக்க தெரியுது அவனுக்கு. காலை பிடிச்சோம்னா முன்னேறலாம் எப்படின்னு, காலை பிடிச்சிட்டே வெளியே வந்துட்டான் முன்னாடியே, எதுக்கு அவன் முந்திடுவான்னு சொல்லி. ஆனால் அவன் அவனுக்கு இந்த அந்த வாக்கு தத்தத்தின் மேலே அவனுக்கு பெரிய நம்பிக்கைலாம் இல்லை. ஆசீர்வாதத்தில் இருக்குது, ஆனால் ஆசீர்வாதம் வாக்கு தத்தத்தில் தான் இருக்குன்னு தெரியல. மாம்ச முயற்சியில் பெறலாங்கிறதுக்கு எவ்வளவே துள்ளுமுள்ளு பண்ணுறான், அப்பாவை ஏமாத்துறா எல்லாம் செய்கிறான். என்ன ஆசீர்வாதம்னா அவனுக்கு சொந்தமானது, ஏமாற்றி தான் வாங்கின அவசியம் இல்லைங்க. ஏன்னா ஆணையினால் கத்தர் எல்லாம் ஸ்திரப்படுத்தியிருக்கிற. கடைசி ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். தேவனோட ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்குதுன்னா நம்ம யாருக்கும் பயப்படணும் அவசியம் கிடையாதுங்க. எவ்வளோ பெரிய மல்டி மில்லியனர் உங்களுக்கு முன்னாடி இருந்தால் கூட அவன் பணக்காரன் ஏன நினைக்காதீங்க. அவனை காட்டிலும் நம்ம தான் பணக்காரன். ஏன்னா அவனுக்கு வாக்குத்தத்தம் இல்லை, வாக்குத்தத்தம் இருக்குது. இப்போ அவன்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, நம்மகிட்ட இல்லை, இப்போ இல்லை வரும். அவனுக்கே கடன் கொடுக்குற மாதிரி இருப்போம். அதெல்லாம் விசுவாசிங்க, பெரிய பணக்காரங்க. ஐயா வணக்கம்யா, சோத்திரையா, மதிப்பு கத்துறதுக்கு மட்டும்தான். அப்படி வாழ்ந்து பாருங்கள், மேலே இந்த ஆசீர்வாதத்துக்கு மதிப்பு மரியாதை கொடுங்க. யாத்திரா 33, சரி, யாத்திரா 33 ஆதியாக 33 ஆதியாகவும் 32 தான் சம்பவம் வருது இல்லையா. கிட்டத்தட்ட 25 வருஷம் கழித்து அவங்க அண்ணனை பார்க்க போகிறான். அண்ணன்னா அவங்க சொந்த ஏரியாவுக்கு போகிறான். மாமனார்கிட்ட பல கஷ்டப்பட்டுட்டு 25 வருஷம் கழித்து போகும்போது அவங்க அண்ணன் சொன்ன யாவும் வருது, வந்தேன்னா ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா கொண்டு வேண்டும். என்ன அவனுக்கு பகை, பெரிய பகை. 25 வருஷம் போகும்பொழுது அந்த அண்ணன் சொன்னது மனசில் வருது, கொண்டான்னா என்ன ஆகுறன்னு சொல்லி பெரிய பிளான் பண்ணுறான். பயங்கரமான ஆள் அந்த லேயாருடைய வேலைக்காரியை வந்து முதல்ல அனுப்புகிறான். கொண்டுட்டான் முதல்ல அவளை போட்டு தள்ளிட்டுண்டு. என்ன லேயாலே பிடிக்காது, அப்போ லேயாரோட வேலைக்காரனா ரொம்ப பிடிக்காது. அதனால் முதல்ல அனுப்பினது லேயாரோட வேலைக்காரி, அதுக்கப்புறம் ராகேலுடைய வேலைக்காரி, அதுக்கப்புறம் லேயாள், அதுக்கப்புறம் ராகேல். இவன் போகவே இல்லை, நான் மாறி ஆளுங்க. அவன் ஐயோ உட்காந்து ஒரு இடத்துல இருக்கான், கத்தரை வந்து ஒன்று தரிசனமாகிறார். தரிசனமாகி இவனோட போராடுறாரு. சில இடத்துல கத்தர் நம்மோட போராட வேண்டியிருக்குங்க. இவன் கத்தரோட போராடலங்க, கத்தரை இவனோட போராடுறாரு. போராடி அவரோட எப்படி மல்லு காமிக்க முடியும்? கத்தர் வந்து வலது இடது தொடைய துடைக்கல, வலது தொடைய துடைக்கிறது தொடர்றார் இந்த இடத்துல. ஏன்னா வலதுங்கிறது ஸ்ட்ரென்த்து. நீ மாம்ச ஸ்ட்ரென்த்தில் நிற்கலாங்கிறார். வலது தொடைய தொட்டவுடனே சுழிக்கிருச்சு, சுழிக்கிற உடனே கீழே விழுந்துட்டான். அப்போவும் சொல்கிறான், என்னை ஆசிரியர் காட்டமா போட மாட்டேன்னு. நிற்கும் போதே ஒன்றும் செய்ய முடியாது, படுத்துக்கிட்டு என்ன செய்ய முடியும்? அப்போ கத்தரை வந்து அவன் மேடம் தயவாக இறங்கி அவனை ஆசீர்வச்சு, இனிமேல் யாக்கோபு கிடையாது, ஏமாத்துக்காரு கிடையாதியா, தேவனுடைய பிரபுங்கிறார். இனிமேல் இஸ்ரேல், இஸ்ரேல்னா தேவனுடைய பிரபு, பிரபு மாதிரி வாழுங்கிற. அடுத்த அதிகாரம் படித்து பாருங்கள், இவன் முன்னாடி இருப்பாங்க எல்லாம். அதே வருஷம் தான், வருஷம் ஒன்று தான், வருஷம் மாறலை. ஆனால் இவன் முன்னாடி போயிட்டான். முன்னாடி போயிட்டாலும் அந்த புத்தி உடனே எல்லாருக்கும் புத்தி மாறாதுங்க. உடனே உடனே புத்தி அப்படியே ரசிக்கப்பட்டேன், வசனத்தை கேட்டே மாறலாம். அங்கே போய் சொல்கிறான், அவங்க அண்ணனை பார்த்த உடனே கடவுளை கண்டது மாதிரி இருக்கிறாங்க, அப்படியே அப்படி சொல்கிறாங்க. கடவுளையே கண்ணுக்கு முன்னாடி வந்தது மாதிரிங்கிறான். கீழே வாசிங்க, அதோட முடிப்போம். 33:8 வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் எனக்கு எதிரே கொண்டு வந்த அந்த ஒரு கிஃப்ட் அனுப்பிவிடுறான். அதுக்கு ஏசா கேட்குறான். அப்பொழுது அவன் எனக்கு எதிரே கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதுக்கு. என்ன அண்ணன் சொல்லலை, ஆண்டவன் தம்பி சொல்கிறாங்க, அண்ணனா அண்ணனா சொல்கிறான், கடவுள்ன்ட்டான். கடவுளுடைய கண்களில் ஏதாவது தயவு அடைக்கிறேங்கிறான். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு. என்ன இவனும் அந்த அவனுடைய பிள்ளை. அதாவது சில பைபிள் வந்து தப்பு, அதாவது குறிப்பாக இந்த இந்த மலையாள பைபிள் யார் யூஸ் பண்ணுறீங்க? ஒரு நீங்கள் இன்னொரு ஆள் அவங்க இன்றைக்கி வரலை. மலையாள பைபிளில் இந்த ஏசாவுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு இல்லையா, அவங்க அப்பா ஈசாக்கு. அதில் எப்படி இருக்கும்னா, வானத்தின் பணியும் பூமியுடைய கொழுமையும் உனக்கு தூரமாக இருப்பதாக இருக்கும். தூரமாக இருக்குதுன்னா உனக்கு வாழ்க்கையில் கிடைக்காத மாதிரி இருக்கும், சாபம் மாதிரி இருக்கும். மலையாள பைபிளில் என்ஐவி, நீ இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல எப்படி தான் இருக்கும். ரெண்டு பைபிளும் தப்பு, பைபிள் தப்பு இல்லை, அந்த டிரான்ஸ்லேஷன் தப்பு. ஏன்னா அங்கே சாபம் சொன்னது மாதிரி இருக்கும் மலையாள பைபிளில். வீட்டிலே படிச்சு பாருங்க சிஸ்டர், மலையாள பைபிளில் சாபம் சொன்னது மாதிரி இருக்கும். சாபம் இல்லை, அவனுக்கும் ஆசீர்வாதம் தான் கொடுக்குறாரு. கத்தருடைய ஆசீர்வாதம் சொல்லலை, இதெல்லாம் அவனுக்கு இருக்குங்கிறாரு. ஏன்னா அவனுக்கும் போதுமானதெல்லாம் இருக்குது, அவனும் தரித்திரியமா இல்லைங்க அவனுக்கும். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். அதற்கு யாக்கோவா, அப்படி அல்ல, உன்னுடைய கண்களில் எனக்கு
தயவு கிடைத்ததானால் என் வெகுமதியை என் கையிலிருந்து எடுத்துக்கொள்ளும். நீர் என்மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டபொழுது, டேய் அப்பா நான் கடவுள் முகத்தை பார்த்த மாதிரியேங்கிறாங்க. அந்த அந்த புத்தி மாறலை. இன்னும் மக்கள் சொல்கிறாங்க இல்லையா, கடவுளே கண்ட மாதிரி இருக்கு சாருங்கிறான் இல்லையா. அப்படி சொன்னானே சரியில்லைன்னு அர்த்தம். இல்லைன்னா ரொம்ப நாள் கழித்து கடவுளை பார்த்த மாதிரி இருக்கு சார் உங்களை பார்த்துருக்குமாங்க. நான் ஒன்று இதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்த்த கடவுளை பார்த்தேன். கடவுளுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். கடவுள் யாருங்க பார்த்தா? வாசிப்போம் பத்தாம் வசனம். அதற்கு யாக்கோபு, அப்படி இல்லை, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் என் வெகுமதி என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நிஜமாக இருக்கணும். தேவனுடைய தயவுனால வேண்டியது எல்லாம் இருக்கணும். சிலருக்கு குடும்பம் இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் இருக்காது. நமக்கு குடும்பமும் இருக்கணும், சந்தோஷமும் சமாதானமும் இருக்கணும். பொருளாதாரம் நிறைவாக இருக்கணும், சரீர சுகத்தில் நிறைவாக இருக்கணும், ஒரு நன்மையும் குறைபடாத ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். எதன் அடிப்பில்? தேவனுடைய அனுகிரகத்தினால, தேவனுடைய தயவுனால. அது பேசுங்க. நீங்கள் எதோ ஒன்று செய்கிறதுனால கர்த்தர் எதையும் செய்ய போகிறது கிடையாதுங்க. கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்பதை நில்லுங்க. ஏசிட்ட பீஸ் தான் சொல்கிறான் இல்லையா, நீ தேவனுடைய குமாரனையானால் இதை செய்யுங்கிறான். கல்லுகளை அப்பங்களாக்குறது என்ன தப்பா? பத்து கற்பனை சொல்லி நீயோ கல்லுகளை அப்பங்களாக்காதுன்னு இருக்கா? ஏன் செய்யலை? ஏன் கல், அதாவது கீழ்ப்படிஞ்சன்னா பாவத்தில் விழுந்துருவார்னு அர்த்தம் இல்லையா? பிசாசுக்கு ஒரு கீழ்ப்படியக்கூடாது. ஏன் கல்லுகளை அப்பங்களாக்கல? சொன்ன நீ தேவனுடைய குமாரனை ஆனால் கல்லுகளை அப்பங்களாக்கு. ஏன் செய்யலைன்னா, நான் ஒன்று செஞ்சு ஒன்றா மாறுறது கிடையாது, நான் என்னவா இருக்கிறேங்கிறதுல நிற்கிறேன். அவர் செய்யாட்டாலும் அவர் தேவனுடைய குமாரன் தானே இல்லையா? நீ கடவுளுடைய பிள்ளைன்னா இவ்வளோ ஜெபம் பண்ணுங்கிறாங்க. நான் கடவுளுடைய பிள்ளைங்க, அதனால ஜெபம் பண்ணுறேங்க. நான் கடவுளுடைய ஜெபம் பண்ணுறதுனால கடவுளுடைய பிள்ளை இல்லைங்க. புரியுதா இல்லைங்களா? நான் ஒன்று செய்கிறதுனால ஒன்றும் ஆகலை, ஒன்றா இருக்கிறதுனால அப்படி செய்கிறேன். நான் ஏதோ புண்ணியம் தரதுனால கடவுள் எனக்கு கொடுக்கலை. அவரோட புண்ணியத்தினால கடவுள் செய்கிறார், அதனால நாலு பேருக்கு புண்ணியம் செய்கிறேன். புண்ணியம்னா உதவி செய்கிறேன்னு அர்த்தம். அப்படி கண்கள் முழுக்க யார் மேலே இருக்கணும்? கர்த்தர். இந்த வாக்கு தத்துவத்தின் உடன்படிக்கை, இந்த ஆசீர்வாதங்கள் இதன் மேலே இருந்தீங்க என்றால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இருக்கணுமா? மற்றவன் நாலு பேர் பாக்கியவான் என்ன? ஆ, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். லிட்டரலாக பொறாமைப்படக்கூடியவர்கள் அர்த்தம். பொறாப்பனா பொறா, மற்றவன் உங்களை பார்த்து பொறாமக்கூடியதில் வாழக்கூடியவர்கள் அர்த்தம். அப்படி வாழுங்க. என்னென்றால் இந்த உடன்படிக்கை குறித்த அறிவு வெளிச்சம் இந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இதாவே துதிக்கிறோம். ஏற்படுத்தி வைத்திருக்கு இந்த மேலான உடன்படிக்கைக்காக, இந்த நல்வாழ்வுக்காக நமக்கு நன்றி. இவ்வளவு பெரிதான உடன்படிக்கை கர்த்தாவை சிலுவையின் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். நமக்கு நன்றி. உடன்படிக்கைக்கு அந்நியராக, வாக்கு தத்துவத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியராக, தேவனற்றவர்களாக, நம்பிக்கையில்லாதவர்களாக, நன்மை வரும் என்று உறுதியோடு எதிர்பார்க்க முடியாதவர்களாக இருந்த எங்களை கர்த்தாவே, நன்மை வரும், வெற்றி வரும், நிறைவு வரும், நல்வாழ்வு வரும் என்று சந்தோஷத்தோடு முக மலர்ச்சியோடு எதிர்பார்க்கிற மக்களாய் மாற்றிருக்கிறதுக்கான நன்றி. முறுமுறுக்கிற மக்கள் அல்ல, குறை சொல்லுகிற ஒரு மக்கள் அல்ல, இல்லாமையும் வறுமையும் பேசுகிற மக்கள் அல்ல. தேவனுடைய நிறைவுக்கும் நல்வாழ்வுக்கும் நன்றி சொல்லி அந்த நல்வாழ்வில் வாழுகிற மக்களாய் எங்களை மாற்றுவதற்கான நன்றி. இயேசுவ நாமத்தில் வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதிக்கிறேன், சந்ததியை ஆசீர்வதிக்கிறேன், சரீரத்தை ஆசீர்வதிக்கிறேன், பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க்கையில் வேண்டியதெல்லாம் இருக்கும்படியாக தேவன் அனுகிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எந்த நன்மையும் குறைவிடாதபடி எல்லா நன்மைகளும் சம்பூர்ணமாக வெளிப்படும்படி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை தயவேறு வாழ்க்கையில் காண செய்வீராக. நிறைவும் பெருக்கமும் நல்வாழ்வும் வாழ்க்கையில் உண்டாகட்டும். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவன் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. கர்த்தரை ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவின் முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அருள்வாராக. ஆமேன், ஆமேன். பெருசா விசுவாசிங்க, சிறுசா இல்ல, பெருசா. ஏன்? உடன்படிக்கு பெருசு. பழைய ஏற்பாட்டில் தேவன் செஞ்சதெல்லாம் கொசுறு. கொசுறுனா தெரியுமா? ஓசி
கொசுறு சும்மா லைட்டை அள்ளி போடுறது. இப்போ வந்து நிறைவு, இப்போ அந்த நிறைவை வாழணும்னு நினைங்க. கொசுருலேயே அப்படி இருந்தான்னா நிறைவு, பரிபூர்ணம், சம்பூர்ணம், ஒரு பெரிய காரியத்தை வாக்கு பண்ணியிருக்கிறாருங்க, அதில் வாழணும். வாழ வேணாமா? உலகம் நம்ம திரும்பி பார்க்கணும், எதிர்பாருங்க. எவ்வளோ கஷ்டம் துன்பம் வந்தாலும் வாயை திறந்து கத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் இல்லைன்னு சொல்லுங்கள், சொல்லிகிட்டே இருங்க. பெரிய ஒரு கொள்ளை பொருளை சுகந்தரிக்கலாம். ஆயத்தம்மா கடக்கு எடுக்கணும், போய் பக்கத்தில் விட சொல்லுங்கள், இதுவரை நீங்கள் அனுபவித்திராத ஒரு வெற்றி வாழ்வை தேவன் உடன்படிக்கையின் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். உடன்படிக்கைக்கு அந்நியர் அல்ல, தேவனுடைய வழிகளுக்கு அந்நியர் அல்ல, தேவனுடைய வழிகளை தெரிந்திருக்கிற மக்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய அனுகூலத்தையும் விசுவாசித்து எதிர்பார்ப்போம். தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக பெரிய காரியங்களை இந்த பூமியிலே செய்வோம். ஆமேன்.